ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் என் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐஜே இருக்கு எண் ஒன்றும் இருக்கு எண் இரண்டும் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன என் ஐந்து வித்தைக்கு அதிபதியான புதன் கிரகத்தை குறிக்கின்றது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் ஐந்து எண்ணான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மே இருபத்தி ஒன்று முதல் ஜூன் இருபது வரையிலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் இருபது வரையிலும் உள்ள காலத்தில் பிறந்தவர்களும் புதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களே என் ஐந்தின் தன்மை உடையவர்கள் எந்த இடத்தில் எங்கு சென்றாலும் பழி சென்று முன்னேறுவர் யாருடைய உதவியும் இல்லாமல் தாமாகவே முன்னேறும் தன்மை கொண்டவர் புத்தி கூர்மையினால் அனைவரையும் தன்வசமாக்கிக் கொள்வர் திறமையுடன் செயலாற்றுபவர் பயணம் செய்வதில் விருப்பம் உள்ளவர் ஐந்து எண்காரர்கள் எல்லாவற்றையும் உடனடியாக கிரகிக்கும் தன்மை கொண்டவர் எதையும் உடனடியாக சிந்தித்து வேகமாகவே முடிவெடுத்து வேகமாக செய்து முடிக்கும் தன்மை பெற்றவர்கள் தாமதம் செய்வது என்பது இவர்களுக்கு பிடிக்காது அவசர தன்மை கொண்டவர்கள் எதையும் அவ்வப்போது மாற்றும் தன்மை கொண்டவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் எப்படியாவது உருண்டு புரண்டு மேலே வந்துவிடுவார்கள் காலத்திற்கு தக்கவாறு புதியதாக எதையாவது செய்து கொண்டு புகழும் செல்வமும் அடைவார்கள் திடீர் திடீரென்று சமயோசிதமாக யோசனை வரும் எப்போதும் மற்றவர்களுக்கும் யோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் பேச்சில் சுவாரஸ்யம் கலந்து மற்றவர்கள் ரசிக்கும்படி இருக்கும் பரோபகரா குணம் கொண்டவர் தன்னை நம்புபவர்களுக்கு உதவுபவர்களாகவும் எதிர்ப்பவர்களுக்கு பயங்கர எதிரிகளாகவும் இருப்பர் எதிரியை புத்தி கூர்மையால் வெல்வர் பேச வேண்டிய இடத்தில் சாமர்த்தியமாக பேசி தன் காரியத்தை சாதிப்பதில் வல்லவர் இந்த ஐந்து எண்காரர்களுக்கு ஐந்து ஒன்பது எண்காரர்களிடம் மிகுந்த அன்பு உண்டாகும் இவர்கள் ஐந்து ஒன்பது பதினான்கு பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய எண்காரரை மணக்கலாம் நான்கு எண்ணை விலக்கி நலம் இவர்களுக்கு நடிப்பு எழுத்து கணிதம் சட்டம் வியாபாரம் ஜோதிடம் ஆகிய தொழில்கள் உகந்தவை இவர்களுக்கு ராசியான கிழமை புதன் வெள்ளிக்கிழமைகளாகும் ராசியான நிறம் பச்சை சாம்பல் நிறம் அடர்த்தியான நிறங்களை விளக்கி விடுதல் நலம் ராசியான ரத்தினம் எமரால்ட் வைரம் இவர்கள் புதன் கிழமை தோறும் விரதமிருந்து விஷ்ணு சகசர நாமம் சொல்லி வந்தால் வாழ்வில் நலம் கிட்டும் இவர்களுடைய திசை வடக்கு திசையாகும் வடக்கு முகமாக அலுவலகமோ இல்லமோ அமைந்தால் சகலமும் உண்டாகும் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் தெய்வீகமான குணத்தை பெற்றிருப்பார்கள் முன்பின் யோசனை செய்தே ஒரு வேளையில் இறங்குபவர் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்போடு உதவி செய்வார்கள் பெரியவர்களிடத்தில் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் பெரியவர்களின் ஆசியால் இவர்கள் எப்போதும் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் தியாக உணர்ச்சி மிக்கவர்கள் பதினான்காம் தேதி பிறந்தவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் கடைசி காலம் வரை பிறருடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் அவ்வப்போது பல மாறுதல்களை சந்திப்பார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவர்கள் எதுவென்றும் சுயமாக சிந்தித்து முடிவுக்கு வரவேண்டும் வேண்டும் பிறரை நம்புதல் கூடாது இல்லையென்றால் தோல்விகளை சந்திக்க நேரிடும் காதல் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் நலம் இது மிக அதிர்ஷ்டமான எண்ணே ஆகும் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் எல்லோரும் புகழும்படியாக நடந்து கொள்வார்கள் மரியாதைக்கு உரியவர்கள் நாளுக்கு நாள் இவர்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயரும் எதையும் சாதிக்கும் தன்மை கொண்டவர்கள் இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உறுதி இது மந்திரா சக்தி வாய்ந்த எண்